கரும்பு ஒரு வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல பயிராகும். இப்பகுதிகளில் நன்கு செழித்து வளரும் தன்மையுடைய கரும்பு சாகுபடியினை அங்கக முறையில் மேற்கொள்ளும் போது அதன் விழித்திறன் அதிகமாகும். அந்த வகையில் கரும்பில் அங்கக வேளாண்மை செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் விருதாசலம் தாலுகா கருவேப்பிலன்குறிச்சி கிராம வேளாண்மையாளர் வி சேகர் அவர்கள் தரும் செய்திகள். நான் இந்த இயற்கை விவசாயம் வந்து ஒரு 6-7 வருஷமாக செய்கிறேன். முதல்ல கொஞ்சமாக தான் 1/2 ஏக்கருக்கு மட்டும் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கலாக எங்கள் அடிப்படையாக எங்களுடைய குடும்பம் வந்து விவசாய குடும்பம் தான். எங்கள் அப்பா விவசாயி, எங்கள் குடும்பமே விவசாயம். கிராமப்புறம் எல்லாம் விவசாயம் செய்கிறாங்க. என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, நெல், கரும்பு, இதுதான். இது ரெண்டு தான் நான் முக்கியமாக பண்ணுறேன். நெல்லில் இதுவரையிலையும் என்னென்ன பண்ணி, காட்டு யானம், மாப்பிள சம்பா, பூங்கார், கருங்குருவை, இது போன்ற செகுப்பு அரிசிகள் எல்லாம் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கரும்பு போடணும்னு போட்டேன். இப்போ இந்த கரும்பில் என்னுடைய இயற்கை விவசாய கரும்பில் தான் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கரும்பு வந்து போட்டது, இந்த கரும்பை போட்டுட்டு ஆலைக்கு அனுப்பக்கூடாது. சில பேர் கேட்பாங்க, கரும்பு போட்டாக்கா தனியாக க்ரஷர் இருக்குங்க, கரும்பு ஆடுறதுக்குன்னு தனியாக சின்ன சின்ன லெவலில் அங்கே இருக்குது. நாம் கூட செட் பண்ணிக்கலாம், முடிஞ்சவங்க. நான் செட் பண்ணல, பக்கத்தூரில் இருக்குது, விருதாயத்துக்கு பக்கத்தில். அங்கே எடுத்துகிட்டு போய் அதை கரும்பை நான் வெள்ளமாக ஆக்கி, சர்க்கரையாக்கி, ரெண்டு விதமாக ஆக்கி, மதிப்பு கூட்டி அதை வந்து நான் விற்றேன். இப்போது சுமார் வந்து 100 அல்லது 110 ரூபா ஒரு கிலோன்னு விற்கிறேன். நிச்சயமாக இந்த கரும்பு வந்து நல்லா விளையலைன்னா கூட, சுமாராக விளைஞ்சால் கூட எனக்கு அது நஷ்டம் இல்லை, 100 ரூபா. ஆனால் அது 100 ரூபாய் விற்கும்போது அந்த கரும்புடைய அந்த வெள்ளத்தை நான் கொடுத்தும்போது, முதல் போகத்தில், இப்போ 3வது போகங்க இது, முதல் போகத்தில் அதை அரைச்சி கொடுக்கும்போது அந்த வெள்ளத்தோட டேஸ்ட்டு வேறு லெவல்னு சொல்லுவாங்கள்ல, இது ஒரு வேறு லெவல், அந்த லெவலில் இருந்ததுங்க. அதனால் இயற்கை முறையில் விளைந்த கரும்பில் வர வெள்ளமும் சர்க்கரையும் இனிப்பாக இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் ஆரோக்கியம் முக்கிய தரும். அதில் எந்த கெமிக்கலும் இருக்காது, எந்த உரமும் போடல, மருந்து அடிக்கலை, எல்லாம் இயற்கை முறையில் செய்கிறோம். வெறும் ஜீவாமிரத கரைசல். ஜீவாமிரத கரைசலுங்கிறது என்னென்னா, நாட்டு மாட்டு கோமியம், நாட்டு பசுமாட்டோட சாணம், இதை சேர்த்து வெள்ளை சர்க்கரை அதனுடன் பாசிப்பருப்பு மாவு அல்லது கொண்டக்கடலை மாவு இதை கலந்து, எந்த மண்ணில் நம்ம விளையிறோமோ அந்த மண்ணில் ஒரு கைப்பிடி மண் கலந்து, இதை ஒரு 4 நாள் கலந்து இது பண்ணோம்னா, இது தாங்க ஜீவாமிர்தம். என்ன அதில் அடிப்படையான வருதுன்னா, 1 கிராம் சாணத்தில் 30 கோடி பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா, நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போது எத்தனை கிலோ, ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ போடலாம். 5 லிட்டர் கோமியமோ அல்லது 10 லிட்டர் கோமியமோ, 10 கிலோ சாணமோ கலந்து இதை பண்ணும்போது இது ட்ரில்லியன் கணக்காக அது மாறும். அப்போது நீங்கள் 1 டன் எரு போடுறதுக்கு பதிலாக 10 டன் எரு போட்ட மாதிரி. அப்போது அந்த ஜீவாமிரத்தை வடிகட்டி ஒன்று ஸ்ப்ரே பண்ணலாம், நெல்லுக்கும் சரி கரும்புக்கும் சரி. கரும்பில் வந்து தண்ணியில் கலந்து தண்ணியாக பாய்ச்சலாம். இது தாங்க அடிப்படையாக கொடுக்குற இன்புட்டு, சாப்பாடுங்கிறது இது தான். இது வந்து உரம் கிடையாது, எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது நிச்சயமாக உரம் கிடையாது, நுண்ணுயிர் சத்துக்களை பெருக்கிற ஒரு டானிக் மாதிரி. நுண்ணுயிர் சத்துக்களை கூட்டு, இந்த நுண்ணுயிர் சத்துக்கள்லாம் போதை என்ன பண்ணும், இயற்கையிலேயே அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் கொடுக்க வச்சு இந்த மண்ணில் வளப்படுத்தி அந்த மண்ணில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை அந்த பயிர்களை கொண்டு சேர்க்குது. இன்னொரு பெரிய ஒரு இது என்னென்னாக்கா, மண்புழு. நான் மண்புழுன்னு சொல்லும்போது நாட்டு மண்புழுவை சொல்கிறேன். நம்ம நாட்டு மண்புழு அதிகமாக பெருகும், அதெல்லாம் 15 அடி ஆழத்துக்கு போயிடுது. ஏன், நம்ம உரம் மருந்து இதெல்லாம் போடுறோம், அந்த மருந்து போடும்போது அது மண்புழு உள்ளே போயிடும், அதனுடைய நன்மைகளை நம்ம அடையிறதே இல்லை. இப்போது இது மாதிரி நம்ம போடாமல் இந்த ஜீவாமிரத்தை இது போடுது, அந்த மண்புழுக்கள்லாம் வெளியில் வந்து அதை உரங்களாக மாற்றி, இந்த நைட்ரஜனை சேர்த்து உரங்களாக மாற்றி பயிர்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்குது. இது ரெண்டு விஷயந்தாங்க இயற்கை விவசாயம் அடிப்படை. இதை புரிஞ்சுக்கிட்டு இதில் தெரிஞ்சோம்னா, இதில் வர்ற அந்த உணவுப் பொருட்கள் தயாரிக்கணும்னாக்கா நிச்சயமாக எந்த நோயும் யாருக்கும் வராது. இப்போ வரக்கூடிய 80% நோய்கள் இதுமாரி விஷமுள்ள உணவுப் பொருட்களை, தரமில்லாத பொருட்களை எல்லோரும் சாப்பிட்டு தொடர்ந்து ஒரு ஜென்ரேஷன் சாப்பிட்டோம். நானும் சாப்பிட்ருக்கேன், அதனால தான் ஓரளவுக்கு சில நோய்கள்லாம் வருது.
இப்போ இது மாதிரி இதை சாப்பிட்டோம்னா விஷமே இல்லாமல் இது மாதிரி இயற்கை முறையில் தயாரித்த இதை சாப்பிட்டோம்னா நிச்சயமாக எதுவும் கிடையாதுங்க. இந்த கரும்புலையும் எனக்கு நஷ்டம் கிடையாது, நெல்லுலையும் நஷ்டம் கிடையாது, எல்லாத்துலேயுமே சிறப்பாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து மற்ற மக்களும் ஊக்கப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன என் வீட் சொல்லுவாங்க, ஏன் இதை ரிட்டையர் ஆகி இதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இதை இப்போ தான் செய்யணும். இது வரையும் நம்ம செஞ்ச சேவையை விட இந்த சேவை தான் முக்கியம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் வி சேகர் அவர்களை 0944342557 50 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.